Hi friends, welcome to Kitchen Lifestyle. வாங்க இன்னைக்கு நம்ம வீட்லயே மூணே பொருளை வச்சு ரொம்ப சூப்பரா வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா பால் சேர்த்துக்கிட்டு இதை கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லைனா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதே அளவுக்கு. இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பவுடர் சேர்க்கறதுனால இன்னும் நல்லா க்ரீமியாக ரிச்சாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலவையை உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை கொஞ்ச நேரத்திலே நல்லா க்ரீமியான ஃபார்முக்கு நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியான பதத்தில் நமக்கு வந்து இந்த பால் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் போல் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு ஒரு 10-15 செகண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு, நான் மறுபடியும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது லைட்டாக ஐஸ்கிரீம் செட் ஆகியிருக்கு. கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்கே கெட்டியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு இதை இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10-15 செகண்ட் அரைச்சோனாலே போதும், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக கிடைக்கும். அதுக்காக தான் 2 முறை அரைக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் இதை அதே பாக்ஸில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓவர் நைட், அப்படி இல்லைனா ஒரு 8 ஹவர்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நான் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக ஐஸ்கிரீம் வரும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்பவே ஈஸியாக கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ஐஸ்கிரீம் செஞ்சிட முடியும். இப்போ நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி அப்படி இல்லைன்னா நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.